வணக்கம். ஜிகே ஹோமிலிடிப்ஸ். இன்றைக்குடிகள் நாம் பார்க்க போகிறது, குங்குமம் கை தவறி கீழே சிந்திருச்சுன்னா அது அபசகுனமா சிந்தலாமா அப்படின்றத பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். நம்மளில் பல பேரும் ஒரு மனக்குழப்பத்துக்கு ஆளாகிறது எதனால் அப்படின்னா, மங்களகரமான பொருட்கள் கை தவறி கீழே சிந்திருச்சுன்னா அதனால் என்னமோ ஆயிருமா அப்படின்னு ரொம்ப பயப்படுவோம். உதாரணத்துக்கு மஞ்சள் குங்குமத்தை சொல்லலாம். நம்ம வைக்கும்போது கை தவறி கீழே விழுந்துருச்சுன்னா குங்குமம் சிந்திருச்சே, மஞ்சள் சிந்திருச்சே, நமக்கு என்னமோ ஆயிருமா, ஏதாவது தப்பு நடந்துருமா அப்படின்னு நினைப்போம். அது வந்து முற்றிலும் சரி அப்படின்னு சொல்ல முடியாது. முக்கியமாக நம்ம அப்படி நினைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்முடைய தமிழ் சினிமா. தமிழ் சினிமாவில் ஏதாவது ஒரு கெட்டது நடக்கிற மாதிரி ஒரு சீன் எடுத்தாங்கன்னா அது குங்குமம் கீழே சிந்துற மாதிரி எடுத்திருப்பாங்க. நம்ம அதையே நினச்சிட்டு இருக்கும்போது நமக்கு இந்த குங்குமம் கீழே சிந்திருச்சுன்னா ஏதாவது கெட்டது நடந்துருமா அப்படின்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக அப்படி கிடையாது. குங்குமம் கீழே சிந்துனா தப்பாக எதுவும் நடக்குமா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துலேயே ஒரு பெல் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னா ஆல்னு ஒரு பட்டன் வரும், அந்த ஆல் பட்டன் அமுக்குனீங்கன்னா நீங்கள் அடுத்து நாங்கள் போடுற வீடியோவும் பார்த்துக்கிறலாம், பழைய வீடியோக்களும் உங்களுக்கு வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய வீடியோக்களில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கும் எளிய முறையில் தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்போம். எந்த பிரச்சனைக்கும் சரி, எந்த உடல்நல குறைவுக்கும் நம்முடைய வீட்டில் இருக்க மருந்துகளை வச்சே நம்மளை குணப்படுத்திக்கிறலாம் அப்படின்னு நிறையா வீடியோ இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா வீடியோ கிடைக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்முடைய வீடுகளில் குங்குமம் கை தவறி சிந்துது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னா, நம்முடைய கவனக்குறைவு மட்டும்தான், இல்லைனா ஏதாவது பதட்டம் அப்படின்னு சொல்லலாம். குங்குமம் நம்ம எடுத்த இடத்துல வைக்கணுங்கும் போது அதுக்குள்ளே ஏதாவது யாராவது கூப்பிட்ருப்பாங்க, இல்லைனா ஏதாவது ஒரு வேலை இருந்திருக்கும், திரும்பியிருப்போம். வைக்கிற இடத்துல வைக்காமல் படக்குன்னு கையை எடுக்கும்போது தட்டி விழுந்துடும். அது வந்து யதார்த்தமான நிகழ்வு. அதை நம்ம ஏதோ சிந்திருச்சே நமக்கு என்ன ஆயிருமோ அப்படின்னு நினைக்க தேவையில்லை. யதார்த்தமாக நடக்கிற எதுக்கும் சகனம்னு சொல்ல முடியாது. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை சொல்லலாம். நாம் அன்றாட நிறையா பொருட்களை கை தவறி கீழே விடுவோம், அதெல்லாம் நம்ம பெருசாக நினைக்கிறது இல்லை. என்ன அப்படின்னா பாத்திரம் தேய்ப்போம். பாத்திரம் தேய்ப்போகும்போது ஏதாவது ஒன்று ரெண்டு நம்ம கை தவறி கீழே விழும், அது கவனக்குறைவு, கையில் சோப்பு இருந்து வழுகும், அப்படி விழும். நம்ம அதை எதையும் அபசகனம்னு நினைக்கிறதில்ல. அடுத்து பிறல துணி அடுக்கி வச்சுருப்போம். நமக்கு வேணுங்கிற ட்ரெஸ் எடுக்கணுங்கும் போது கரெக்டாக வச்சுருந்து கரெக்டாக எடுத்தோம்னா வந்துடும். இல்லை அது நல்லா வைக்கலை அப்படின்னா நம்ம ஒரு பொருள் எடுக்கும்போது இன்னொரு பொருளும் சேர்ந்து கீழே விழும். கீழே விழுந்தோன்னா அது அபசகனம் அப்படின்னு நினைக்கிறதில்ல. நம்ம கரெக்டாக வச்சுருந்தோம்னா எடுக்கக்கூடிய பொருளை மட்டும் எடுத்தோம்னா அது கீழே விழுந்திருக்காது. அப்படி கீழே விழுந்ததுன்னா அது நம்முடைய கவனக்குறைவு அப்படின்னு தான் சொல்லலாம். அடுத்து உதாரணமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு தீபம் ஏற்றுவோம். வீட்டுக்குள்ளே மட்டும் இல்லாமல் வெளியிலையும் வேலை மாடி மேலேயும் நல்லா வீட்டு சுற்றிலும் விளக்கு ஏற்றுவோம். அப்போது காற்று இல்லைன்னா தீபம் நல்லா எரியும், காற்று இருந்ததுன்னா அந்த தீபம் அணைஞ்சிரும். அப்போ தீபம் அணைஞ்சிருச்சு, எதுவும் அபசகனமா அப்படின்னு நினைக்க மாட்டோம், காற்றுனால அணைஞ்சிருச்சு அப்படின்னு நினைப்போம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய மனசு. நம்முடைய மனசில் இது காற்றுனால அணைஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சோம்னா அது நமக்கு சரி அப்படின்னு தோணும். இல்லை கீழே சிந்திருச்சே என்ன நடக்குமோ அப்படின்னு நினச்சோம்னா அது நமக்கு ஒரு பதட்டத்தை உண்டாகும். நம்ம எது நடந்தாலும் நல்லதுக்கு அப்படின்னு நினைக்கிறதுக்கு முதல் பழகிக்கிறணும். கை தவறி இப்படி குங்குமம் கீழே சிந்து ஒரு சிலர் பதட்டத்தில் இருந்திருப்பீங்க. அவங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், அப்படி குங்குமம் சிந்தினதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு. கண்டிப்பாக கெட்டது எதுவும் நடந்திருக்காது. அந்த குங்குமம் சிந்துற வீட்டில் சீக்கிரம் ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கும். அந்த வீட்டில் நடக்கலை அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு போவாங்க, அதுதான் அர்த்தம். வேறு குங்குமம் சிந்துனா கெட்டது அபசோகணும் அப்படின்னு கிடையாது. நல்ல காரியம் ஏதோ ஒன்று நல்லா நடக்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நம்மளுடைய வீட்டுகளில் சின்ன குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தைகளோட காலில் ஏதாவது ஒரு கலர் சாயத்தை முக்கி அதில் பிள்ளைகளை நடக்க வச்சு கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்கு வாராரு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கிருஷ்ணரோட பாதமே நம்ம வீட்டில் பட்டதா அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரி குங்குமம் அப்படின்றது மங்களகரமான பொருள். அந்த மங்களகரமான பொருள் நம்ம வீட்டில் சிந்தி அந்த இடத்துல சிதறும்போது அந்த மங்களகரமாக ஏதாவது ஒன்று நடக்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம யாரும் குங்குமம் கீழே சிந்துனா அது தப்பாக நினைக்க வேண்டாம். நம்மளில் நிறைய பேர் அடுத்தவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லும்போது கரெக்டாக யோசிப்போம், அது நமக்கு ஒன்று நடக்கும்போது நமக்கு இப்படி நடந்துருச்சே அப்படின்னு நினைப்போம். அது வந்து ரொம்ப தவறான விஷயம். அடுத்தவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம தூரத்துலேருந்து பார்த்துட்டு அவங்களுக்கு நல்ல முடிவு சொல்லிடுவோம். நமக்கு அது நடக்கும்போது அதை பக்கத்தில் வச்சு பார்த்து அதை பெருசாக பூத கண்ணாடி வச்சு பார்த்த மாதிரி பார்த்து அதை பெருசாக்கி என்ன நடக்குமோ என்ன நடக்குமோன்னு நினைப்போம். கண்டிப்பாக இனிமே அதை பற்றி கவலைப்படக்கூடாது. குங்குமம் தரையில் சிந்துனா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்றத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. வேறு எதுவுமே நீங்கள் யோசிக்க வேண்டாம்.
நிறைய வீடுகளில் இது நடந்திருக்கும். குங்குமம் சிந்தி கொஞ்ச நாள்லேயே கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல காரியமோ நல்ல பேச்சு நடந்திருக்கும். அதை இப்போ வீடியோ பார்க்குறவங்க அப்படி நடந்திருந்தால் அதை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து பார்க்குறவங்களுக்கு அது ஒரு தைரியத்தை ஏற்படுத்தும். மேலும் இதுபோல் நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பற்றி கமெண்டில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் முழுமையாக நம்ம வீடியோ பார்த்ததற்கு நன்றி.